ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் அனு. வெல்கம் பேக் டு மை சேனல். டெல்டா ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான வைரஸ் நம்ம இந்தியாவில் புதுசாக வந்து பரவியிருக்கான். என்னடா இது புதுவிதமான வைரஸா, என்ன சொல்கிறா இவ, அதுதானே கேட்குறீங்க. கொரோனா வைரஸ் வந்து சைனாலேருந்து உருவாச்சு இல்லையா, அந்த வைரஸ் நம்ம இந்தியாவுக்கு வந்து இந்திய நாட்டு மக்களுக்கு ஃபுல்லாக பரவுதுனால அதுக்கு வந்து டெல்டா வைரஸ்ன்னு சொல்லி பேர் வச்சாங்க. அந்த டெல்டா வைரஸ் வந்து இப்போ வந்து டெல்டா ப்ளஸ்ன்னு சொல்லி உருமாறி நிறைய பேருக்கு வந்து இந்த டெல்டா ப்ளஸ் வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. என்னம்மா சொல்கிற, டெல்டா வைரஸ்ன்ற, டெல்டா ப்ளஸ்ன்ற, இப்போ வந்து கொரோனாக்கான மூன்றாவது அலை வரப்போகுதுன்றாங்க. நம்ம எல்லாருமே இப்போ வந்து கொரோனாக்கான ரெண்டாவது அலையில் இருக்கோம். இப்போ தான் லாக்டவுனை போட்டு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் வந்து புதுசு புதுசாக சொல்கிறீங்கன்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. கண்டிப்பாக இந்த கொரோனாக்கான ரெண்டாவது அலை வந்து ரொம்பவே அதிவேகமாக பரவிடுச்சு, அதனால் லாக்டவுனும் போட்டாங்க. லாக்டவுன் போட்டதில் கொஞ்சம் கம்மியாச்சு. இப்போ லாக்டவுனை ஃப்ரீ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, ஃப்ரீ பண்ண உடனே கொஞ்சமாக அதிகமாயிடுச்சுன்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அகைன் லாக்டவுன் இதனால் போடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஷுவராக கண்டிப்பாக போடுவாங்க அப்படி தான் சொல்லப்படுது. சரி ஓகே, நம்ம வந்து டாபிக் வருவோம். இந்த டெல்டா ப்ளஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டெல்டா ப்ளஸ் பற்றி பார்த்தோம்னா, நம்ம சைனாவில் இந்த கொரோனா வைரஸ் வந்து உருவாச்சு, அந்த வைரஸ் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்துச்சு, அதனால் அதுக்கு வந்து டெல்டா வைரஸ் அப்படின்னு சொல்லி பேரை வச்சாங்க. இந்த டெல்டா வைரஸே வந்து இன்னுமா அதிகமாக வந்து உருமாறி டெல்டா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நிறைய பேருக்கு, அதாவது நம்ம இந்தியாவிலே வந்து நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், கேரளாவாக இருக்கட்டும், கர்நாடகா, மகாராஷ்டிரா, இந்த மாதிரி நிறைய மாநிலத்தில் வந்து இந்த டெல்டா ப்ளஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து இந்த டாபிக் தான் வந்து ரொம்பவே ஹை லெவலில் பேசப்பட்டுருக்கு. இது என்ன டெல்டா ப்ளஸ்ன்றாங்க, இன்னும் கொஞ்சம் மாதத்தில் வந்து கண்டிப்பாக மூன்றாவது அலை வேறு வரும் அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. மக்கள் எல்லாருமே என்ன தான் பண்ணுறது, இப்போ அகெயின் வந்து லாக்டவுன் சொல்லி போடுவாங்களான்னு பார்த்தோம்னா ஷுவராக போடுவாங்க. லாக்டவுன் போட்டால் மட்டும்தான் இந்த கொரோனா வைரஸ்க்கான டிசீஸ், அதாவது அது வந்து கொஞ்சமாக கம்மி ஆகிட்டு இருக்கு. லாக்டவுன் ஃப்ரீ பண்ணிட்டா அப்படியே சர்வன் அதிகமாக போயிட்டு இருக்கு அப்படின்றாங்க. இந்த டெல்டா ப்ளஸை பற்றி லேப் டெஸ்ட் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ வந்து நம்ம எல்லாருமே வேக்சின்னு சொல்லி வேற போடுறோம். இந்த வேக்சின் போட்டால் இந்த டெல்டா ப்ளஸ் போயிடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதுக்குமே வந்து இன்னும் லேப் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது டெல்டா ப்ளஸ் வந்தவங்களுக்கெல்லாம் எந்த மாதிரியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்போ வந்து சர்ச்சிங்ல தான் இருக்கு, ரிசர்ச்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கொரோனாக்கான ஒன்றாவது அலையில் வந்து இந்தியா மக்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் இந்தியாவில் மட்டும் எப்படி வந்து மக்களுக்கு கம்மியாச்சு, இந்த கொரோனா வைரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி குறைஞ்சதுன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே வந்து யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இந்த ரெண்டாவது அலையில் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு லாக்டவுன் போட்டு இப்போ லாக்டவுனை ஃப்ரீ பண்ணுற சமயத்தில் மறுபடியும் இப்போ வந்து அதிகமாயிருக்கு. அதுதான் என்ன சொல்கிறதுன்னு சுத்தமாக புரியல. இன்னொன்று என்னென்னா வந்து, இத்தாலியில் வந்து வர 28ஆம் தேதியிலேருந்து யாருமே மாஸ்க் போட வேண்டாம் அப்படின்னு வேற வந்து ஒரு அஃபீஷியலான நியூஸ் வந்து அங்கே இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்களாம். ஸோ எப்படிப்பா மாஸ்கே இல்லாமல் சொல்கிறீங்க, நம்ம இதெல்லாம் வந்து மாஸ்க் போட்டுட்டு தானே போயிட்டுருக்காங்கன்னா கண்டிப்பாக, ஏன்னா வந்து அந்த அங்கே இட்டாலியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்குது போல இருக்குது. எந்தெந்த மாநிலத்தில் மாவட்டத்திலலாம் வந்து அங்கே இட்டாலியில் கம்மியாக இருக்கும், இந்த கொரோனா வைரஸ் வந்து கம்மியாக இருக்கும், அங்கே வந்து யாருமே வந்து மாஸ்க் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, கொரியாவில் வந்து எங்கள் நாட்டில் வந்து யாருக்குமே கொரோனாவே இல்லையே, நாங்கள் எதுக்கு லாக்டவுனை போடணும், மாஸ்க்கை போடணும் அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து மற்ற நாட்டிலலாம் இந்த கொரோனா வந்து அப்படியே கம்மியாயிடுச்சு. ஆனால் நம்ம நாட்டில் பார்த்தீங்களா, டெல்டா வைரஸ்ன்னு பேர் வச்சதில் இப்போ டெல்டா ப்ளஸ்ன்னு வேறு புதுசாக வந்திருக்கு. அதுதான் வந்து எல்லாருக்கும் மண்டையை பிச்சுக்கிற அளவு இருக்குது. மக்கள் எல்லாருமே என்ன பண்ண போகிறாங்க, மக்களுடைய ஃப்யூச்சரை நினச்சாலே சத்தியமாக ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது இந்த டெல்டா ப்ளஸ்ஸை நினச்சாலே. ஸோ இப்போ வந்து இந்த டெல்டா ப்ளஸ் பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. நிறைய வைரஸ் வருதுன்றாங்க, நம்மளுடைய வேலை என்ன, மாஸ்க்கை போடணும், சானிடைசர் யூஸ் பண்ணணும், சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணணும், என்ன தான் லாக்டவுனை வந்து ரிலீஸ் பண்ணட்டும், ஃப்ரீ பண்ணட்டும், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு சொல்லி இருக்கிறத விட எந்த அளவுக்கு தனிமையாக இருக்குமோ அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தயவு செஞ்சு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அது இல்லாமல் நம்ம வந்து நான் இஷ்டப்படி தான் இருப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது என்ன சொல்கிறதுனே தெரில. கொரோனாக்கான மூணாவது அலை வரப்போகுதுன்றாங்க, கொரோனாக்கான நாலாவது அலை வரலாமான்னு தெரியல, அஞ்சாவது அலை, ஆறாவது அலை, இப்போ வந்து இந்த டெல்டா ப்ளஸ்ன்றாங்க, டெல்டா ப்ளஸ் ப்ளஸ், டெல்டா ட்ரிபிள் ப்ளஸ், இந்த மாதிரி வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. நம்மளுடைய கையில் தான் இருக்குது இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு, ஓகேவா? ஸோ நம்ம எந்த அளவுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்குமோ அந்த அளவுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கலாம். இந்த ஒரு நியூஸ், அதாவது டெல்டா ப்ளஸ் பற்றி இன்றைக்கி தான் வந்து பேச்சுக்கள் போயிட்டுருக்கு. ஸோ அப்டேட்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கும், ஷுவராக நான் வந்து டெய்லி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஒரு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இது போல் நிறைய நிறைய சுவாரஸ்யமான செய்திகள் தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.